ஆர் ரஞ்சித் பட்டியலின மக்களுக்கு ஆதரவா பேசுகிறார் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல. அவர் கபட நாடகவாதி. அதான் பாருங்க, அவர் கண்டிக்கிற தூக்குல தொங்கட்ட சார். பார் ரஞ்சித் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்காகவோ தமிழ்நாடு அரசு பத்தி பேச தகுதியே இல்லை. காரணம், இவர் பட்டியலின மக்கள் செய்த நன்மையில சொல்ல முடியுமா? ஒரு மன்னாங்கட்டியும் கிடையாது. அதே விசிகா தலைவரை சொல்லுங்கள், செயல்படுவேன். அவர் செயல்படும் ஒரு மன்னாங்கட்டி ஆக போறது இல்லை. அதாவது ஓட்டுக்காக என் மக்களை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல செருப்பால் அடிக்கணும். விசிகா தலைவரை எவன் பேசினாலும் செருப்பால் அடிக்கணும். விசிகா தலைவர் யூபத்தி பேச எவனை செருப்பால் அடிக்கணும். நீங்க தவறா கூட எழுதிக்கோங்க சார். அதே பார் ரஞ்சித் தான் பேசிருக்காரு. அதுதாங்க, எவர சார் யாரா இருந்தாலுங்க, அங்க பாருங்க, விடுதலை சித்தல கட்சி இழிவுபடுத்தி பேசுவதோ, ஒரு ஜாதி கட்சி என்று பேசுவதோ, ஒரு பாட்ட தலித் மக்களுக்கு எதிரான கட்சி தலைவர் என்று பேசுவதனால் எவன் பேச செருப்பால் தான் அடிக்கணும். ஆர் ரஞ்சித் எல்லாம் விசிகா கட்சி பற்றி பேசுவதற்கோ இல்ல ஓட்டுக்காக திமுக மக்களை அடக வைக்கிறார் விசிகா தலைவர் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை. ஒப்பிட்டு பார்த்தால் இவர் பாஜக சங்கர் ஆர் எஸ் பொருளாகத்தான் ரஞ்சித் அவர் ஒழிக்கிறார். சீமானோட பொருள் யாருடைய பொருள்? ஆர் எஸ் பாஜக பொருள் தானே. அவர் அப்படித்தானே பேசுவார். இதே திருமாவளன் இப்போ கடைசியான ஒரு மேடையில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சாதி வரி இருந்தா எனக்கு சாதி வரி இருக்கும், அவங்க வந்து அவங்க சாதி தூக்கி பிடிச்சி நான் சாதி தூக்கி பிடிப்பேன் அப்படின்னு ஒரு மேடையில் ஒரு வீடியோ வயலா இருக்கு. அவர் வந்து அந்த சாதி உணர்வு இல்லாமல் பேசியிருப்பாரா? அப்ப அவருக்கு சாதி உணர்வு. இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக இருக்கிறது வந்து அனைவருக்கும் தெரிஞ்சு. போன ஆட்சி வரைக்கும் தான் சொல்றாங்க, இந்த ஆட்சியில் அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. அரசுக்கு திட்டமிட்டு துரோகம் செய்திருக்க அரசு அதிகாரிகள் சென்ற ஆட்சியில் அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாரு. இந்த ஆட்சியில நடந்ததா மாநில கட்சி அவரே வந்து இன்னைக்கு நம்ம சேனலில் யாரை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தேசிய முன்னேற்ற கழகம் நிறுவனத் தலைவர் ஜிஜி சிவா அவர்கள் பற்றி தான். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவுடைய ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி எதிர்கட்சியெல்லாம் வந்து வாதம் வைக்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? அது அப்பட்டமான பொய் கருத்து இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அதிமுக பாஜக இன்னும் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் சங்கங்கள் எல்லாம் கூட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய அளவில் இந்த மக்களுக்கான அரசாக இயங்குகிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்னு சொன்னால், சென்ற ஆட்சியில் அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார். இந்த ஆட்சியில் நடந்ததா? இல்லை சார், அப்படி பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவரே வந்து, அதாவது இல்லை, அதாவது ஒருவர் இருந்தாலோ பத்து பேர் இருந்தாலோ அது தவறு தவறு தான். அதை யாரும் நியாயப்படுத்தவில்லை. அது சிபிஐ வழக்கு என்பது கேட்பது ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திலே பல முக்கிய புள்ளிகள் அதில் தலையீடு இருப்பதாகவும், அதில் அண்ணாமலைக்கு பாஜக அண்ணாமலைக்கு அமர் பிரசாத் ரெட்டிக்கு தொடர்பு இருப்பதும் பல பிரச்சனை இருக்கிறது. அது விசாரணை எடுத்தா தானே தெரியும். இல்லை இல்லை, அதை சிபிஐக்கு கொண்டு போய் சேர்த்தால் சிபிஐ யாருடைய கைப்பாக இயங்குகிறது, மத்திய அரசுடைய கைப்பாக இயங்குகிறது, பல குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, மாநில காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கண்ட்ரோல் தான் இருக்குன்றாங்க. அதாவது இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரிஞ்சு. போன ஆட்சி வரைக்கும் தான் சொல்றாங்க, இந்த ஆட்சியில் அப்படி இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்படித்தான் சொல்லுவாரு. காரணம், போன ஆட்சியில் அப்பாவி மக்களே துப்பாக்கி சூடு நடத்தி கொன்று குவித்தார்கள். இந்த ஆட்சியில் நடக்காத போது அப்படித்தானே சொல்லுவார்கள். காவல்துறை தமிழ்நாட்டில் செய்த தவறில் சுட்டி காட்ட முடியுமா? லாக்அப் டெத்து அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கிறது, அதை நியாயப்படுத்த விரும்பவில்லை. அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார், இது தவறு தான், இனி வரும் காலையில் நடக்காத ஒன்று நான் உறுதியளிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார், முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார். ஆனால் சென்ற ஆட்சியில் பல பேரை சுட்டி விட்டுவிட்டு நான் தொலைக்காட்சி பார்த்தேன் என்று சொல்லி முதலமைச்சர்கள் தானே. சொல்லுவதை விட அரசு அதிகாரிகள் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தமாக ஊறி இருக்கக்கூடிய ஒரு சில அரசு அதிகாரிகள் செய்த தவறு தான் கள்ளக்குறிச்சி விவகாரம். இந்த அரசுக்கு திட்டமிட்டு துரோகம் செய்திருக்க அரசு அதிகாரிகள் காவல் நிலையம் பக்கத்துல பண்ணிருக்காங்க. காவல் நிலையம் அருகில் தான் சொல்றேன், ஆர் எஸ் எஸ் சித்தாந்தவாதி ஊறி போயிருக்கக்கூடிய ஒரு சில அரசு அதிகாரிகள் திட்டமிட்டு தமிழ்நாடு அரசனுடைய வளர்ச்சி பொறுக்க முடியாது, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு தளபதியாருடைய பெயருக்கும் கலங்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த அரசு அதிகாரிகள் செய்த தவறு தான் இது போன்ற. திமுக பாத்தீங்க அப்படின்னா பட்டியலின மக்களுக்கு விரோதமா செயல்படுது அப்படின்னு இப்ப சமீப காலமா அது போய் இப்ப வீடியோ வைரல் ஆச்சு பாத்தீங்களா? சொல்லு, பிரியாணி கடையில பாத்தீங்க, ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு அண்ணன் வந்து சரி வெட்டி கொடுப்பா ஒரு சிசிடிவி வீடியோ வந்து. நான் கேட்பது, திமுக அது போன்ற செய்ய என்று சொல்லுகிறதா? மாயாவதி அவர்களை பத்தி நீங்க பேசுகிறீர்கள், உடனே சிபிஐ வழக்க வேண்டும், தமிழ்நாடு தலித் அதாவது பட்டியல மக்களுக்கு இங்கே பாதுகாப்பில் வேண்டும், இதெல்லாம் பொய் கட்டுக்கதைகள். அதாவது 2007 ஐயா 2007 இருந்து 2011 வரைக்கும் மாயாவதி அவருடைய ஆட்சியிலேயே
முதலமைச்சர் இருந்தபோது தான் 10,030 எவ்வளவு 10,030 அல்லது 10,020 படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. யாருடைய ஆட்சியிலே? நீங்கள் சொல்லக்கூடிய அதே பட்டியலின மக்கள் தான் செத்து மடிந்து இருக்கிறார்கள் இந்த அம்மையார் ஆட்சியிலே. நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பத்தி பேசலாமா? தமிழகத்தில் அப்படி ஆகல, நீங்க சொல்றது வேற மாநிலத்தில். சொல்லுவது யாரு? யாருடைய ஆட்சியிலே 10,020 பேர் செத்தார்களோ, பட்டியலின மக்கள் படுகொலையில் வீழ்த்தப்பட்டார்களோ, அந்த முதலமைச்சர் இருந்த மாயாவதி அவர்கள் பேசலாமா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பத்தி பேசுவதற்கு? ஆகவே இங்க பாரு, பட்டியலின மக்களை பற்றி பேசுவதற்கோ, சிறுபான்மை மக்களை பற்றி பேசுவதற்கோ தமிழகத்திலே கட்சி இருக்குதுன்னு சொன்னா அது திமுக, அதோடு திமுக கூட்டணி இருக்கிற கட்சியில தான் உரிமை இருக்கிறத ஒழிய வேற எவருக்கும் அருகதி இல்லை. நீங்க சொல்ற வார்த்தை வச்சு சொல்றேன், திமுக கூட்டணி கட்சிகளான விசிக திருமாவளவன் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை, இப்ப அவர் கழுவு கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. ஒரு சாரார் அரசு ஊழியர் செய்த தவறினால் இந்த பிரச்சனை சொல்ல வருகிறார். ஆகவே உங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? உங்களுக்கு என்ன எதிர்கட்சியில சொல்லிருக்கேன், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மிக பலமாக இருக்கிறது. அந்த கூட்டில மேலும் பலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவை பிரித்தால சூழ்ச்சியை கையாள வேண்டும், விசிகா பிளவுபடுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக கூட்டம் வலிமோடு இருக்கிறார்கள். நான்கு சட்டமன்ற உறுப்பினர், இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினரோடு மிகப்பெரிய ஆளுமை கட்சியாக திமுக கூட்டில விசிகா கட்சி இருக்கிறது. அண்ணன் திருமாவர்கள் முக ஸ்டாலின் அவர்களோடு மக்களுக்கு ஆதரவு பேசுகிறார் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல. அவர் கபட நாடகவாதி, பாருங்க அவர் கண்டிக்கிறார் தூக்குல தொங்கட்ட சார். பாரஞ்சித் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல மக்களுக்காகவோ தமிழ்நாடு அரசு பத்தி பேச தகுதியே இல்லை. காரணம், இவர் பட்டியல மக்கள் செய்த நன்மையிலே சொல்ல முடியுமா? ஒரு மன்னங்கட்டியும் கிடையாது. அதே விசிகா தலைவரை சொல்லுங்கள், ஒரு இரவு ஒரு பகல் 26 மணி நேரம் பேசினாலும் கூட தமிழ்நாட்டில் கூட பட்டியல மக்களுக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் பேச்சு பேசியது செயல்படுத்தியது. ஒரு இரவு பேசினாலும் கூட, ஒரு பகல் பேசினாலும் கூட 10th hour உண்மையா சார்? பட்டியல மக்களுக்கு தமிழ்நாட்டில் உண்மையாக போராடி கொண்டிருப்பது ஒரே தலைவர் யாரு சொல்லலாம்? விசிகா தலைவர் தான். இதே பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களே முன்னெடுத்து வச்சிருக்காப்ல, என்னன்னா ரஞ்சித்தை வந்து பட்டியல மக்களுக்காக வந்து அதற்கான படைப்புகள் வந்து வெளிக்கொண்டு அவங்களுக்கு கஷ்டத்தை வெளிக்கொண்டு உதயநிதி சொல்லியிருக்காரு. சோ இப்ப அவங்களுக்கு எதிராக தான் வந்து பெரும் கூட்ட லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறார்கள். ரஞ்சித் பின்னால் யாரு இருக்கிறார்? எவரே இல்லையா? இதே பாரஞ்சித் பாத்தீங்கன்னா திருமாவளவன் அதாவது ஓட்டுக்காக என் மக்களை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல செருப்பால் அடிக்கணும். விசிகா தலைவர் எவன் பேசினாலும் செருப்பால் அடிக்கணும். விசிகா தலைவர் இழுபத்தி பேச எவனும் செருப்பால் அடிக்கணும். நீங்க தவறா கூட எழுதிக்கோங்க சார். அதே பாரஞ்சி தான் பேசிருக்காரு. அதுதாங்க எவர சார், யாரா இருந்தாலுங்க இங்க பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இழிவுபடுத்தி பேசுவதோ, ஒரு ஜாதி கட்சி என்று பேசுவதோ, ஒரு தலித் மக்களுக்கு எதிரான கட்சி தலைவர் என்று பேசுவதனால் எவன் பேச செருப்பால் தான் அடிக்கணும். இல்ல அப்படி பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி பார்த்தா ஓட்டுக்காக தான் எப்படின்னா பொது தொகுதி இருக்க முடியாதுல்ல. இப்ப வரைக்கும் அவர் தனி தொகுதியில பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க சட்டமன்றத்துல பொது தொகுதி எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? கொடுக்கலையா? இவங்களுக்கு காரணம் வேணுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு எது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், இந்திய மக்களுக்கு தெரியும். ஏதோ விடுதலை சிறுத்தை தமிழ்நாட்டு மட்டும் கட்சி இல்லை சார், எனக்கு தெரிந்து 10 மாநிலத்துல கட்சி நடத்துறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருக்கு இல்லாத சித்தம்னா தலைவருக்கு தெரியாத வியூகம் இந்த கேடுகட்ட கோமாளிகளுக்கு ரஞ்சித் போன்றது தெரிஞ்சிடுமா? அப்ப அதே திருமாவளவன் பாத்தீங்க அப்படின்னா உங்க பயணம் போறேன். இப்போ அது கூட்டணி கட்சியில இருக்காப்ல, இதே கூட்டணி கட்சியில திருமாவளவன் மலம் கலந்துட்டாங்க சொல்லி ஒரு விஷயமே வரவே இல்லை. அதுக்கும் சிபி விசாரணை வைக்கணும் அப்படின்னு சார் இங்க பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அதற்கு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாரு, செய்திருக்கிறார்கள். அது பாஜக சங்கர சங்களுக்கு தெரியாது, ரஞ்சித் போன்றவர்களுக்கு தெரியாது, செய்திருக்கிறார். ஆக இந்த அரசு அல்லது காவல்துறை அங்கொன்று இங்குன்றமா ஏதாவது தவறு நடந்திருந்தால் இது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் குரல் கொடுக்கிறாரு, எதிர்ப்பு குரல் பதிவு செய்கிறாரு, மறுக்க முடியுமா? காவல்துறை யார் கண்ட்ரோல் இருக்கு? காவல்துறை வந்து அதுதாங்க, காவல்துறை முதல்வர் அமைச்சருடைய கண்ட்ரோல் தான் இருக்குது, அவருடைய கீழ் தான் இயங்குறது, யாரும் மறுக்கலையே. ஆனாலும் அங்கொன்று இங்கொன்று நடக்கக்கூடிய தவறை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த காவல்துறை செயல்படவில்லை என்பது ஏற்படுதா? ஒட்டுமொத்த அரசு இயந்திர செயல்படவில்லை என்று சொல்லுவது ஏற்படுதா? அது மறுக்கிறேன், அதை தான் நான் சொல்றேன். ஆகவே நான் கேட்பது, பா ரஞ்சித் எல்லாம் விசிகா கட்சி பற்றி பேசுவதற்கோ, இல்ல ஓட்டுக்காக திமுக மக்களை அடகு வைக்கிறார் விசிகா தலைவர் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை. இதே நீங்க சொல்ற உங்களை மாதிரி திமுக கூட்டணி கட்சியில் உங்களை கட்சிக்காரங்களை என்ன சொல்றாங்கன்னா,
இதே பாரஞ்சித்தை ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தூக்கி வச்சு பேசினாங்க. இப்ப இந்த ஆம்ஸ்டாங் விஷயத்துல வந்து திமுகவுடைய இது சரி செயல்பாடு சரியில்லைன்னு அவர் பேசுனதுனால நீங்கள் அந்த கோணத்தில் பார்ப்பதை விட 6 மாதத்துக்கு முன்பாக பேசிய ரஞ்சித் குரல் யாருடைய குரல், 6 மாதத்துக்கு பின்பாக பேசக்கூடிய ரஞ்சித் குரல் யாருடைய குரல் என்று ஒப்பிட்டு பார்த்தால் இவர் பாஜக சங்பர் ஆர்எஸ் குரலாகத்தான் ரஞ்சித் அவர்கள் ஒழிக்கிறார். காரணம், விடுதலை சீர்திருத்த கட்சியினுடைய தலைவர் திருமாவர் பொது நீர்வட்ட அரசியல் கையில் எடுக்கிறார். ஆனால் அம்பேத்கர் அவருடைய கொள்கை இந்திய அளவிலே, நான் ஏதோ தமிழ்நாடு குறிப்பிடவில்லை, ஆனால் அம்பேத்கருடைய கொள்கை இந்திய அளவில் உயிர் மூச்சாக ஒரு கட்சி இயங்குது என்று சொன்னால் அது விடுதலை சீர்திருத்த கட்சி தான், விடுதலை சீர்திருத்த கட்சியுடைய தலைவர் தான், இது யாரும் மறுக்க முடியாது. ஆகிய ரஞ்சித் அவர்லாம் விடுதலை சீர்த்து பேசுறது தகுதி இல்லை. இப்ப சீமா பாத்தீங்க அப்புறம் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லுன்னா, என் அண்ணன் திருமாவளவன் கூட இதுவரைக்கும் பொது தொகுதி வந்து ஜெயிச்சது கிடையாது, ஏன்னா பொது கொடுக்க மாட்டாங்க, உங்களை ஒரு சாதி அடையாள ஒரு சாதி அடையாளமா தான் உங்களை பாக்குறாங்க தவிர உங்களை சாதி ஓட்டா தான் பாக்குறாங்கன்னு சீமா ஒரு அதுதான் சொல்லுகிறேன். சீமானோடைய குரல் யாருடைய குரல், ஆர்எஸ்எஸ் பாஜகனுடைய குரல் தானே, அவர் அப்படித்தானே பேசுவார். அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய குறி யாரை வைத்து நோக்குகிறது என்று சொன்னால் அது விடுதலை சீர்திருத்த கட்சியை நோக்குகிறது, விடுதலை சீர்திருத்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை நோக்குகிறது. காரணம், எப்படியாவது திமுக கூட்டில் இருந்து விடுதலை சீர்த்தை அப்புறப்படுத்த வேண்டும், எப்படியாவது விடுதலை சீர்த்த கட்சியினுடைய தலைவர் இந்த பட்டியலின மக்கள் மத்தியில் அப்புறப்படுத்த வேண்டும், எப்படியாவது விடுதலை சீர்த்த கட்சியை பாதையை பிளவுபடுத்த வேண்டும். இந்த கேடுகட்ட அரசியலை தமிழ்நாட்டிற்குரிய எதிர்கட்சியில் செய்கிறது. குறிப்பாக இது போன பாஜக போன்ற சங்கர சங்கங்கள் ரஞ்சித் போன்ற தொடர்ந்து அந்த நோக்கத்தில் பயணிக்கிறார். இது ஒருபோதும் நடக்காத காரணம், விடுதலை சீர்த்தல் கட்சி என்பது ஒட்டுமொத்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சி, மறுக்க முடியுமா? ஒரு காலத்தில் சொல்லி இருக்கலாம் விசிகா கட்சி சாதி கட்சி, ஒரு காலத்தில் சொல்லி இருக்கலாம், இப்போதான் விடுதலை சீர்த்தல் கட்சி என்பது பொது நீரோட்ட அரசியலில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக விடுதலை சீர்த்த கட்சியுடைய தலைவர் இருக்கிறார். இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் தொடர்ந்து விசிகா கட்சியிலிருந்து இந்த கட்சியை அப்புறப்படுத்தி குளிர்காய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய சதி திட்டம் விடுதலை சீர்திருத்த கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீ திருமாவளவன் பத்தி அவர் சொன்னதில் சொல்றேன், இதே திருமாவளவன் இப்போ கடைசியான ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சாதி வரி இருந்தால் எனக்கு சாதி வரி இருக்கும், அவங்க வந்து அவங்க சாதியை தூக்கி பிடிச்சா நான் சாதியை தூக்கி பிடிப்பேன் அப்படின்னு ஒரு மேடையில் ஒரு வீடியோ வயலா இருக்கு. அவர் வந்து அந்த சாதி உணர்வு இல்லாமல் பேசியிருப்பாரா? அப்ப அவருக்கு சாதி உணர்வு, நீங்க என்ன சொன்னீங்க, அவர் எதற்காக பேசுறாரு சொன்னால் அது விருத்திலே பேச கோபத்தில் பேசுகிறார், தூண்டுதல் தூண்டுதலா சார், பொதுமக்களை அப்பாவி மக்களை தூண்டுதல் செய்து அரசியல் செய்வது எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த சாதிகள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதை விடுத்து விசிகா தலை இழுத்து பேசி நீங்கள் அரசியலாக தேடலாம் என்று நினைக்கிறார்கள், ஒரு போதும் தமிழகத்தில் நடக்காது, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற இன்னும் இதர தமிழ்நாட்டை சுத்தி இருக்கிற மாநிலங்களில் விடுதலை சீர்திருத்த கொடி இன்னும் பறந்து கொண்டேதான் இருக்கும். காரணம், இந்திய அளவிலே பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஏச்சி தமிழ் அவர்கள், இந்திய அளவிலே ஒரு மாபெரும் ஒரு பட்டியலின மக்களுக்கான தலைவர் பொதுப்படியான இருக்கக்கூடிய தலைவராக கூர்ந்து காணக்கூடிய இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது விடுதலை கட்சியினுடைய தலைவர் தான், அதை மறுக்க முடியாது. ஆகவே நீங்கள் விடுதலை சீர்திருத்த கட்சி ஒரு வட்டத்தில் சுருக்கலாம் என்று பார்த்தால் அவர்கள் சுருங்கி போவார்கள், விடுதலை சீர்திருத்த கட்சி பெருகி போவார்கள். அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின சமூகத்துக்காக திருமணம் குரல் கொடுக்கான்னு சொல்கிறீங்க, ஸோ குரல் கொடுக்குற அவராகட்டும் அவர் கீழே இப்போ பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தும் அவர் பிம்பமாக தான் செயல்பட்டு வந்தார். ஸோ இப்போ அவருக்கு ஆப்போனண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் எதுவுமே பண்ணலை, நான் தான் நம்ம தான் பண்ணணும், நம்ம தான் கட்டமைக்கணும், அதாவது நம்ம வடசனை கூட நம்ம தான் கட்டமைக்கணும், நம்ம கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு வடசனை போட்டி வைப்போம், ஆர்ப்பாட்டம் வச்சா ஐயா வடசனை போட்டி வைப்போம், வடசென்னை மட்டும் போட்டி வைப்போம், இங்கே பட்டியலுக்கான கட்சித் தலைவரை சொல்லக்கூடிய அந்த கட்சித் தலைவரெல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டுட்டோம், விடுதலை சித்த கட்சியை சார்ந்த ஒரே மாவட்டத்தில் கூட்டத்தை கூட்டுதான் வடசென்னையில் மக்கள் யார் பண்ண அணித்திற நிற்கிறார் பார்ப்போமா, விசிகா கட்சி பண்ண தான் நிற்பார்கள். ஆக நான் கேட்பது, நான் முதலிருந்து ஆரம்பத்தில் சொல்வது பல காணொலி பேட்டியில் எனக்கு கொடுத்திருக்கிறேன், விடுதலை சீர்திருத்த கட்சியை நீர்த்து போக செய்ய வேண்டும், விடுதலை சீர்திருத்த கட்சி மழுங்கடிக்க செய்ய வேண்டும், விடுதலை சீர்திருத்த கட்சியினுடைய தலைவருக்கு கலங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவர் ஏதோ பட்டியலின மக்களுக்கு எதிரான தலைவராக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் பாரஞ்சித்த ஒருவர், நீங்கள் என்ன வேண்டாலும் பேசிக்கொள்ளுங்க, என்னுடைய வாதம் இதுதான், விடுதலை சீர்திருத்த கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதில் ஒரு பெரும் கூட்டம் தமிழகத்தில் இயங்க கொண்டிருக்கிறது, அந்த கூட்டத்தில் பாரஞ்சித்த ஒருவர் தான் வீழ்த்த முடியும், வியூகம் வகுக்கலாம், ஒரு பொருள் விடுதலை சீர்த்து கட்சியை எவரால வீழ்த்த முடியாது. தமிழகத்துல பாத்தீங்கன்னா முதல் ஏதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இருந்த ஆட்சி முறை இருக்கிற ஆட்சி முறை பாத்தீங்கன்னா கஞ்சா போதைப் பொருள் வந்து அதிகமா இருக்கு, அது பரவாயில்ல பேசப்படுது இல்ல, அந்த கோணத்தில் எதிர்கட்சி மட்டும் இல்ல எல்லா கட்சிகளும் அந்த கோணத்தில் பார்ப்பதை விட 10 ஆண்டு காலத்திலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த கோணத்துல பாருங்களேன், 10 ஆண்டு காலத்திலே காவல்துறை இந்த கஞ்சா போக்கு தெளிப்பவர்களுக்கு குடோன்களை சீல் வைக்கவில்லை, கஞ்சா வியாபாரியுடைய வங்கி கணக்கை முடுக்கவில்லை, கஞ்சா வியாபாரிகள் பலரும் கைது செய்யப்பட சிறையில் அடைக்கவில்லை. ஆனால் இந்த 3 ஆண்டு காலத்திலே தமிழ்நாடு அரசும் காவல்துறை சிறப்பாக செயல்படுவதன் காரணமாகத்தான்
இத்தனை பேரும் கைது செய்து சிறையில் அடிக்கிறீங்க. ஏன் இந்த கோணத்தை நீங்க பாக்குற மாதிரி, நீங்க சொல்ற கோணத்தை விட இப்ப இன்னொரு கோணத்தை பாத்தீங்கன்னா, சோ கஞ்சாவால ஒரு உயிரிழப்பு, கஞ்சா அடிச்சு கஞ்சா சாப்பிட போதை, ஒரு போதைக்கு அடிமையாகி ஒருத்தர் ஒருத்தர் வந்து வன்மத்தை பரப்பி தொடர்ந்து ஒரு கட்டுகளை அவிழ்த்து விட்டு குளிர் காய்வன், இதுதானே எதிர்கட்சி, தமிழ்நாட்டு எதிர்கட்சி அஜெண்டா. அப்ப அதுல அவங்க எப்படி சார் மாறுவாங்க? ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிந்ததன் காரணமாகத்தான் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ஆறு அரசுக்கு தொடர்பில்லை, ஒரு சில அரசு அதிகாரிகள் ஆறு சித்தாந்தவாதிகள் செய்த தவறினால் இத்தனை உயிர் இழப்பு இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்ததன் காரணமாகத்தான் கள்ளக்குறிச்சியிலே நடந்த விவகாரத்திலே அரசுக்கு தவறில்லை என்பதை ஊர்ஜினப்படுத்தின காரணமாக தான் விக்கிரவாண்டி இடத்துல மாபெரும் வெட்டி திமுகவுக்கு வாக்களித்தார். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பேசுவாங்க 60 பேர்னு சொன்னீங்க. ஸோ அதே ஒரு இடத்துக்கு உங்க ஆட்சி பொறுப்பேற்று ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மரக்காணத்தில் வந்து ஒரு கள்ளசாரம் விஷயம் நடந்துச்சு. இப்போ ஐகோர்ட்டு சொல்லியிருக்க அப்படின்னா கல்லுக்கடையில் வந்து திறக்க தமிழக அரசு இன்னும் அதை பற்றி கல்லுக்கடை பற்றி பரிந்துரை செய்வாங்க. அதாவது கல்லுக்கடையை திறப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோது எதிரான மனநிலை இருக்காது. ஏன்னா கல்லுக்கடையை திறந்தால் அங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமுதாய மக்கள் அந்த பனையேறி இப்போ தொழிலை செய்கிறார்கள், நாடா சமுதாயத்தை உறவு முறைகள் அது அவர்களாம் வாழ்வாதாரம் கிடைக்கும். அது அது ஒரு குலத்தொழிலாக செய்கிறார்கள். அந்த பனையில் வெறும் கல் மட்டும் கிடையாது, அந்த பனை மரத்தில் பல நன்மைகள் இருக்கிறது. அந்த ஓலையில் இருந்து அந்த இதிலும் பல நன்மைகள் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்கும், விரைவில் கல்லுக்கடைகளுக்கு அனுமதி கொடுக்கிற வாய்ப்புலாம் அமையும். அதற்குள் அவசரப்பட்டு ஏதோ ஒரு மதுபானத்துக்கு மட்டும்தான் அதை டாஸ்மாக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறது, இயற்கையாக இருக்கக்கூடிய பனைமர தொழிலாளிகளுக்கு வாழ்வு கொடுக்கவில்லை என்று சொல்லுதல ஏற்புடையதல்ல. அரசு நல்ல முடிவு எடுக்கும், பொறுத்து இருந்துப்பார். கல்லுக்கடை மூணு திமுக கல்லுக்கடை மூடினதே முதல்ல திமுக ஏற்கனவே அரசு மதுபானங்களை மூடியது திமுக, அதையும் சொல்ல மாதிரிங்க. கல்லுக்கடை முதல்ல கல்லுக்கடை மதுவிலுக்கு யார் சார் கொண்டு வந்தது? மறுக்க முடியுமா? அதற்கு பிறகு பாலாறு தேனாறு ஓடிக்கொண்டிருக்கிற தமிழ்நாட்டிலே சாராயத்தையும் டாஸ்மாக் கடை திறந்தது யார்? அதிமுக ஆட்சியில் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்து, மறுக்க முடியுமா? அது அப்போது சாத்தியப்படுத்த அதே திமுக அரசு ஏன் இப்போது சாத்தியப்படுத்த முடியாதா? முடியும், பொறுத்து பாருங்கள்.